ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலிய அணி வீரர்களை வந்து ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தின, ரொம்பவே படபடப்பாக வந்து மாற்றின ஒரு சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான டெஸ்டோட ஒரு போட்டி வந்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா, பேட் கம்மின்ஸ் வீசின பால் வந்து கர்ணரத்னே கழுத்துக்கு பக்கத்தில் தோள்பட்டைக்கிட்ட வந்து பட்டிருக்கும். இதனால் வந்து வலியால் அவர் வந்து துடிச்சிருப்பார். ஏன் வந்து இந்த சம்பவத்தினால் ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து பதறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்து 2014 வந்து ஆஸ்திரேலிய வீரரான ஃபிலிப்ஸ் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஆடுகளத்தில் வந்து பால் பட்டு அதன் மூலமாக வந்து உயிரிழந்து போனார். ஸோ வந்து இழப்பு அப்படிங்கிற அந்த வலி வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு வந்து அதிகமாகவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ திரும்பவும் நடந்திருக்கு. கம்மின்ஸ் வீசின பாலில் வந்து கர்ணரத்னே வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ண முயற்சி பண்ணி குனிய முயற்சி பண்ணுவார். அந்த பால் வந்து தோள்பட்டையில் பட்டு உடனே பார்த்திங்க அப்படின்னா கர்ணரத்னே ஆடுகளத்திலே வந்து விழுந்திருப்பார். அவரால் வந்து எதுவுமே வந்து பண்ணியிருக்க முடியாது. உடனே மருத்துவக்குழு வந்து ஆடுகளத்துக்கு வந்து விரைஞ்சிருப்பாங்க. இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. நடந்த பிறகு வந்து மேற்கொண்டு அவரால் எந்திரிக்கவே வந்து முடியலை. உடனே வந்து முதலுதவி கொடுத்து உடனே வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு மருத்துவமனையில் வந்து கர்ணரத்னே வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது பற்றி வந்து கம்மின்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆடுகளத்தில் வந்து ஒரு வீரர் வந்து சுருண்டு கீழே விழுகிறது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு தருணம் கிடையாது. நாங்கள் வந்து இந்த சம்பவத்தை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. துரதிருஷ்டவசமாக இது மாதிரி வந்து நடந்துருச்சு. அவர் வந்து எதிரணி வீரராக இருந்தாலுமே கூட இது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவர் எழுந்து மீண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கம்மின்ஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. கர்ணரத்னே தாக்குன அந்த பாலை பார்த்திங்க அப்படின்னா, கம்மின்ஸ் வந்து 142.5 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போட்டிருக்காரு. பொதுவாக ஆஸ்திரேலிய ஆடுகளம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக தான் இருக்கும். பால் வந்து எங்கே குத்தி எங்கே பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதே வந்து கணிக்க முடியாது. அந்த மாதிரி ஆடுகளத்தில் வந்து வீரர்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் விளையாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.